ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளான் சுகு. வீடியோ பார்க்கறத நேருக்கும் ரொம்ப நன்றிகள். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, பப்ஜியில் மோஸ்ட் டேஞ்சரஸ் வெப்பனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த வெப்பன் பார்த்தீங்கன்னா பல மர்மங்களையும் சுவாரஸ்யங்களையும் வச்சிருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆரம்பிக்கலாங்களா? நாம் கேக அக்கா குரூப் சுகுமார குரூப். என்னடா பில்டப்லாம் ரொம்ப ஓவராக இருக்குன்னு அப்படின்னு பார்க்குறீங்களா? ஜஸ்ட்டு சும்மா ட்ரை பண்ண ஃப்ரெண்ட்ஸ், டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு அவ்வளோதான். அந்த வெப்பன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராஸ்போ தான். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரைனிங் மோட் வந்தாச்சு. இதுதான் கிராஸ்போ. அது யூஸ் பண்ணுற புல்லட் டைப் பார்த்தீங்கன்னா, புல்லட்டில் இது ஒரு ஏரோ, அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா போல்ட். இதை நம்ம எடுத்துக்கலாம். கிராஸ்போக்கு நீங்கள் 6 scope வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். பட் அட்டாச்மெண்ட் பார்த்தீங்கன்னா குயிவர்னு ஒரே ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது, அது மட்டும்தான் போட முடியும். அட்டாச்மெண்ட் நேம் பார்த்தீங்கன்னா நான் குயிவர்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன், பட் எனக்கு அது கரெக்டானு தெரியலை, தப்பாக இருந்தால் மன்னிச்சிருங்க. குயிவர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ரீலோட் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. இப்போ நார்மலாக நம்ம ஃபயர் பண்ணிவிட்டு ரீலோட் டைம் பார்த்தீங்கன்னா 3 seconds ஆகுது. பட் குயிவர் போட்டு பண்ணோம்னா 2.2 seconds தான் ஆகும். நீங்கள் கிராஸ்போ எடுத்தீங்கனாலே போது டிஃபால்ட்டாகவே அதில் வந்து ஒரு ரெட் டாட் கொடுத்துருப்பாங்க. கிராஸ்போ ஃபயர் பண்ணால் புல்லட் ட்ராவல் பார்த்தீங்கன்னா 50 meters வந்து கரெக்டாக நேராக இருக்கும். 50 meters தாண்டிடுச்சுன்னா 60 meters, 100 meters, 200 meters அப்படி எச்சாக எச்சாக புல்லட் ட்ராப் நிறைய இருக்கும். கிராஸ்போவில் கொடுத்துருக்க டிஃபால்ட் ஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா 5, 10, 20 கொடுத்துருக்காங்க. கிராஸ்போ எப்படி யூஸ் பண்ணுறது, அப்புறம் இந்த 5, 10, 20 என்ன மீனிங் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் கடைசியில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கிராஸ்போவோட டேமேஜ் ரேட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருக்குமே தெரியும் பப்ஜியில் சிங்கிள் ஷாட்டில் அதிக டேமேஜ் கொடுக்குற வெப்பன் எதுன்னு பார்த்தீங்கன்னா AWM. பாடி டேமேஜ் பார்த்தீங்கன்னா 120, ஹெட் ஷாட் டேமேஜ் பார்த்தீங்கன்னா 300. அப்போ செகண்ட் பிளேஸ் என்ன? Kar 98, M24. அதுதாங்க இல்லை, நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணாத கிராஸ்போக்கு தான் செகண்ட் பிளேஸ். அதோட ஹெட்ஷாட் டேமேஜ் பார்த்தீங்கன்னா 264. ஸோ அப்போ Kar 98, M24 இதை விட பெஸ்ட்டு கன்னு கிராஸ்போ அப்படின்னு சொல்கிறீங்களேன்னு கேட்டால், அதுதாங்க இல்லை. நான் முதலே சொன்ன மாதிரி 50 meters மேலே போகும்போது புல்லட் ட்ராப் இருக்கிறதுனால இதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சரி ஓகே, இப்போ வந்து பாடி டேமேஜ் அண்ட் ஹெட்ஷாட் டேமேஜ் எந்தெந்த லெவலில் இருக்குதுன்னு ஒவ்வொரு லெவலுக்கும் பார்த்துடலாம். டேமேஜ் பார்த்தீங்கன்னா நோ ஹெல்மெட் டைரக்ட் நாக், Level 1, Level 2, Level 3. நீ எந்த லெவல் ஹெல்மெட் போட்டிருந்தாலும் டைரக்ட் நாக் தான். பாடி டேமேஜ் பார்த்தீங்கன்னா நோ வெஸ்ட் டைரக்ட் நாக், Level 1 போட்டிருந்தீங்கன்னா 74 டேமேஜ், Level 2 போட்டிருந்தீங்கன்னா 64, Level 3 போட்டிருந்தீங்கன்னா 47. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிராஸ்போவோட பவர் என்னன்னு இப்போ உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ இனிமேல் கேம்குள்ளே போனீங்கன்னா கிராஸ்போ எடுத்து சும்மா கெத்து காட்டி உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை இம்ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கிராஸ்போவில் பில்ட்டின்னாக இருக்கிற ஸ்கோப்பில் இருக்க டயக்ராமை ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 4 டாட்ஸ் இருக்குது, நான் அதில் குறிச்சிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு டாட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வித்தின் 25 meters இருக்க டார்கெட்டை அந்த ஃபஸ்ட்டு டாட் யூஸ் பண்ணி தான் நீங்கள் அடிக்கணும். ரெண்டாவது 15 meters இருக்கிற டார்கெட் அடிக்கிறதுக்கு. தேர்டு ஒன் 100 meters இருக்கிற டார்கெட் அடிக்கிறதுக்கு. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா 200 meters இருக்கிற டார்கெட் அடிக்கிறதுக்கு. லாஜிக்கலாக பார்த்தா இது தான், பட் இது கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு நம்ம இப்போ செக் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ டார்கெட் 50 meters இருக்குது. 50 meters ரெண்டாவது புள்ளியை வச்சு நம்ம ஃபயர் பண்ணணும், பண்ணுறோம். ஓகே ஃபைன், கரெக்டாக இருக்குது. இப்போது டார்கெட் 100 meters. ஸோ மூணாவது புள்ளியை வச்சு ஃபயர் பண்ணணும். ஓகே, குறி வச்சாச்சு, ஃபயர். ஓகே ஃபைன், இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா டயக்ராமில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி கரெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ 200 meters, 200 meters 4th புள்ளி. ஓகே, இப்போ நம்ம ஃபயர் பண்ணி பார்ப்போம் கரெக்டாக ரீச் ஆகுது அப்படின்னு. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ரீச் ஆகலை. ஓகே, நம்ம இன்னொரு டைம் ட்ரை பண்ணுவோம். ஓகே, இப்போவும் ரீச் ஆகலை. ஸோ அதை 200 meters இருக்கிற டார்கெட் மட்டும் மிஸ் ஆகுது.
இப்போ என்ன பண்ணலாம்னா, 200 மீட்டர் இருக்கிற டார்கெட்டுக்கு நம்ம 4வது புள்ளியை டார்கெட்டுக்கு கீழே வச்சு ஃபயர் பண்ணுறோம். கரெக்டாக ரீச் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, 50 மீட்டர் 100 மீட்டர் இது ரெண்டுமே கரெக்டாக ஒர்க் ஆச்சு, 200 மீட்டர் மட்டும் கரெக்டாக ஒர்க் ஆகலை. டார்கெட்லேருந்து கொஞ்சம் கீழே, ஐ மீன் அந்த 4th டாட்டை கீழே வச்சுக்கும் போது மட்டும்தான் கரெக்டாக போய் ரீச் ஆச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணுங்கள், 200 மீட்டர் இருக்கிற டார்கெட்டை நீங்கள் கிராஸ்போ வச்சு அடிக்காதீங்க. என்ன ப்ரோ 50 மீட்டர் 100 மீட்டர் 200 மீட்டர்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க, நாங்கள் எப்படி அந்த மீட்டர் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனலில் விஎஸ்எஸ் வீடியோ போட்டிருக்கேன், அதில் எப்படி எனிமியோட டிஸ்டன்ஸை எனிமியை வச்சே கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். சேம் அதே மாதிரி இந்த டயக்ராம்லேயும் அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை என்னென்னு நம்ம இப்போ பார்ப்போம். அந்த பச்சை கோடுக்கு பக்கத்துலேயே நான் வெள்ளை கலர் கோடு போட்டிருக்கேன், ஏன்னா அந்த பச்சை கோடை வச்சு தான் நம்ம எனிமியோட டிஸ்டன்ஸை அளக்க போகிறோம். இப்போ பாருங்கள், பக்கத்தில் ஒரு குட்டி பையன் இருக்கானா, இந்தளவு ஃபுல்லாக இருந்தானா அப்படின்னா 50 மீட்டரில் எனிமி இருக்கான், இந்தளவு இருக்காங்க அப்படின்னா 100 மீட்டரில் எனிமி இருக்கான், அதை விட கம்மியாக இருக்காங்க அப்படின்னா 200 மீட்டரில் எனிமி இருக்கான். ஓகே, இந்தளவு கஷ்டப்பட்டு நாங்கள் எதுக்கடா சொல்லணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க, எனக்கு புரியுது. பட் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்ணுறது, நான் ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். நீங்கள் நான் இப்படி தான் அளந்து ஃபயர் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை, ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன். நாளைக்கு புதுசாக ஏதாவது ஃப்ரெண்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இது என்ன மச்சான் ஸ்கோப்புக்குள்ளே கோடு கூட இருக்குது அப்படின்னு கேட்டால் நீங்கள் தெரியலன்னு சொல்லக்கூடாது. அதுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஓகே, என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. ஓகே, இப்போ வாங்க இந்த மீட்டர் கால்குலேட் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்லியிருந்தில்ல, இதுவும் கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையானே செக் பண்ணிடலாம். முன்னாடி இருக்குல்ல இந்த டார்கெட், இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளோட கேரக்டர் எவ்வளோ பெருசு இருக்குமோ அந்த அளவு தான் கொடுத்துருக்காங்க. இப்போ செக் பண்ணலாம், இப்போ ஃபுல்லாக இருக்குது. ஸோ 50 மீட்டர் 2வது புள்ளி வச்சு ஃபயர் பண்ணி பார்ப்போம். ஓகே, அடுத்து 100 மீட்டருக்கு போவோம். 100 மீட்ரு கரெக்டாக அளந்து பார்க்குறோம், கரெக்டாக இருக்கா? ஓகே, இப்போது 3வது புள்ளி வச்சு ஃபயர் பண்ணலாம். சூப்பர், கரெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போது 200 மீட்டருக்கு போய் செக் பண்ணி பார்க்கலாம். அந்த கோடை வச்சு செக் பண்ணி பாருங்கள், அதுக்கடுத்து ஃபயர் பண்ணுங்கள். 4வது புள்ளி வச்சு ஃபயர் பண்ணணும். இது மட்டும் மிஸ் ஆகிட்டே இருக்குது, ஒருவேளை தப்பாக கொடுத்துட்டாங்களா பப்ஜின்னு தெரில. ஓகே, இப்போ சேம் போன டைம் ட்ரை பண்ண மாதிரியே கரெக்டாக டார்கெட்டு கொஞ்சம் கீழே வச்சு ஃபயர் பண்ணி பார்ப்போம். இந்த டைம் கரெக்டாக பட்டுரு பாருங்க, பார்த்தீங்களா கரெக்டாக பட்டுருச்சு. ஓகே, இப்போ அந்த 4வது புள்ளி எத்தனை மீட்டரில் இருக்க டார்கெட்டு ஃபயர் பண்ணுறதுன்னு இப்போ கண்டுபிடிச்சிருவோம். இப்போ நம்ம கரெக்டாக 240 மீட்டரில் இருக்கோம். இப்போ கரெக்டாக அந்த 4வது புள்ளி வச்சு ஃபயர் பண்ணி பார்ப்போம். ஐ, உளுந்துருச்சுங்க. அப்போ 4வது புள்ளி பார்த்தீங்கன்னா 240 மீட்டரில் இருக்கிற எனிமையை ஃபயர் பண்ணுறதுக்கு தான் யூஸ் ஆகுது. இதெல்லாம் கண்டுபிடிச்சது ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிராஸ்போவில் 4X and 6X போட்டு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ட் 2 பார்க்கலாம். ஆல்ரெடி இப்போவே வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு, இனிமேல் நான் லென்த்தை இழுத்துட்டு போயிட்டே இருந்தால் நீங்களாம் டென்ஷன் ஆயிடுவீங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் 4X and 6X தென் கிராஸ்போவோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ், ப்ரோஸ் கான்ஸ் எப்படி ஒன்று வச்சுக்கலாம், அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ கூட லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி நான் சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் கிளான்ஸ் சுகு. பாய், டேக் கேர். ஐயோ, டிஃப்ரெண்டாக பேசி மூச்சு வாங்குதுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். சன் டிவி செய்திகளுக்காக சுகுமாரன்.